students, welcome to all. In the video, na ungalku geography lesson 1, India location, relief and drainage. In the lesson la ulla book pack questions and answers solli thara poren. Video va skip pannama paarenga. In the video ungalku pidichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga. Marakama pakkathula iruka bell icon ni click pannirunga. Vaanga video ku la pogalam. புவியியல் அலகு ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பக்கம் 151 சரியான விடையை தேர்வு செய்க இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என அழைக்கப்படுமாறு கோசி மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள பகுதி தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கையை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பொருத்துக சாங்போ பிரம்மபுத்திரா யமுனை கங்கை ஆற்றின் துணை ஆறு புதிய வண்டல் படிவுகள் காதர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி சுருக்கமாக விடையளி இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக பக்கம் 138 பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக பக்கம் 139 மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82:30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது தக்காண பீடபூமி குறிப்பு வரைக பக்கம் 145-146 தக்காண பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிக பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும் இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது வடமேற்கு திசையில் விந்திய சாத்பூர மலைகளையும் எல்லைகளாக கொண்டது சுமார் 700,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை உயரமும் அமைந்துள்ளது இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக பக்கம் 150 நர்மதை தபதி மாஹி மற்றும் சபர்மதி லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி பக்கம் 147 இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது இத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும் இதன் நிர்வாக தலைநகரம் கவரட்டி ஆகும் லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது இங்கு மனிதர்கள் வசிக்காத பித் தீவு பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் 1973 முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 142 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் த நார்த் South extent of India is 3,214 km. Kosi River is known as Zara of Bihar. A landmass bounded by sea on 3 sides is referred to as peninsula. The Pok Strait of Gulf of Mannar separates India from Sri Lanka. The highest peak in South India is Onemudi. Bangar plains are formed by the older alluviums. Puliket Lake is located between the states of Tamil Nadu and Andhra Pradesh. Match the following. Songpo, River Brahmaputra in Tibet. Yamuna, tributary of River Ganga. New alluvium, Gadar. Mount Godwin,
southern part of East Austin, highest peak in India, Coromandel Coast, Coastal Plain. Answer in brief. Name the neighboring countries of India. Page number 129. Pakistan, Afghanistan, China, Nepal, Bhutan, Bangladesh and Myanmar. Give the importance of IST. Page number 130. In order to avoid confusion of time in different states, Indian Standard Time is calculated. The local time of the central meridian of India is the Standard Time of India. India's central meridian is 82 degree, that is E longitude. It passes through Mirzapur. Write a short note on Deccan Plateau. Page number 137. Deccan Plateau is the largest plateau in India. It is triangular in shape. The area of this plateau is about 7 lakh square kilometer and the height ranges from 500 to 1000 meter above sea level. State the best flowing rivers of India. Page number 141. Narmada, Dabdi, Mahi and Sabarmati are the best flowing rivers of India. Write a brief note on the island group of Lakshadweep. Page number 138. The Lakshadweep Islands are a small group of coral islands located off the west coast of India. It covers an area of 32 square kilometer. Kavaratti is the capital of Lakshadweep. Lakadai, Minicoy and Amantivai named as Lakshadweep in 1973. Tamil medium students, churukkamaga vidayali mudichitom. Ippa oru pathiyil vidayalikkavum. Adha vandu 6 7 8 nu andha question neenga maathi vechittu 6th question ah paapom. இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றி விவரி. பக்கம் 140, 141, 142, 143. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலை. அதில் வந்து அடுத்தது டிரான்ஸ் இமயமலையை பற்றி பார்க்கும்போது, இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளன. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்திய இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. அப்புறம் அப்படி கீழே வாங்க. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோணம் ஆகும். அடுத்த இமயமலை, இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். அடுத்த பேஜில் இருக்குது. இது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உள் இமயமலைகள், மத்திய இமயமலை, வெளி இமயமலை. உள் இமயமலையை பார்க்கும்போது, உள் இமயமலை மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது. அப்புறம் இம்மலை தொடரில் முக்கியமான சிகரங்கள் எதெல்லாம் பார்க்கும்போது எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா ஆகும். அடுத்த மத்திய இமயமலைகள், இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். வெண்கற்கள், அடுத்தது சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன. இங்குள்ள முக்கியமான கோடை வாச ஸ்தலங்கள் இருக்குது. சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்லிஜிங் போன்றவை இம்மலையில் உள்ள முக்கியமான மலை தொடர்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்க்கும்போது வெள்ளி இமயமலை. இத்தொடரில் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. குறுகலான பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகின்றன. இப்பகுதிகள் வந்து குடியிருப்பு வாசிகள் வந்து இருப்பதற்கு ஏற்றதாக உள்ளது. அப்புறம் பூர்வாஞ்சல் குன்றுகள், இது இமயமலையின் கிழக்கு கிளையாகும். இது வடகிழக்கு மாநிலத்தில் பரவியுள்ளது. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகின்றன. மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ளன. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கீழே பார்க்கும்போது இமயமலையின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 8 பாயிண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கண்டனில் நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட்டை படித்து டெஸ்ட்டுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இமயமலையின் முக்கியத்துவம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கொஸ்டின்.
தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி பக்கம் 149 150 தீபகற்ப ஆறுகளை அவை பாயும் திசையின் அடிப்படையில் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி இந்நதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடியா மாநிலத்தின் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயி மிக நீளமான ஆறான கோதாவரி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது இந்நதி விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது கிருஷ்ணா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபாலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகிறது இது தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதியாகும் காவிரி காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலை காவிரியில் உற்பத்தியாகி சுமார் 800 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது இது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது கர்நாடகாவில் இரண்டாக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை உருவாக்குகிறது பின்பு தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலை இடுக்குகள் வழியாக ஒக்கனேக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தியாகிறது காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகவும் நீளமானதாகும் தபதி இந்நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள முல்டாய் என்ற இடத்திலிருந்து உற்பத்தியாகிறது பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக பக்கம் 147 148 பக்கம் 147 இந்த கங்கை நிதி தொகுப்புன்னு ஒரு சைடு கட்டிங் இருக்கு அதுக்கு கீழே பாருங்க கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனி ஆற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தியாகிறது இந்நதியின் நீளம் சுமார் 2525 கிலோமீட்டர் ஆகும் வட பகுதியிலிருந்து கோமதி காக்ரா கண்டக் கோசி மற்றும் தென் பகுதியிலிருந்து யமுனை சோன் சாம்பல் போன்ற துணை ஆறுகள் கங்கையுடன் இணைகின்றன வங்கதேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன English medium students, answer in a paragraph. Explain the divisions of northern mountains and its importance to India. Page number 131, 132, 134. The northern mountains that function as a great bowl is grouped into three divisions. The Trans-Himalayas, Himalayas, Eastern Himalayas or Purvanchal Hills. The Trans-Himalayas, it lies to the north of the Great Himalayan Range. It lies in Jammu and Kashmir and Tibetan Plateau. As its aerial extends more in Tibet, it is also known as Tibetan Himalayas. The prominent ranges of Trans-Himalayas are Jasker, Ladakh, Kailash and Karakoram. The Himalayas, it is an Gangfold mountain. The Greater Himalayas, the Lesser Himalayas, the Outer Himalayas. The Greater Himalayas are the Himatri. The Greater Himalayas rise abruptly like a wall north of the Lesser Himalayas. The notable ones are Mount Everest and Kanchenjunga. The Lesser Himalayas or the Himachal, it is the middle range of Himalayas. Shimla, Mussoorie, Nainital, Almora, Raniket and Darjeeling are the familiar ones. The Outer Himalayas,
It is partly made by the debris brought by the Himalayan river. The longitudinal valleys found between the Shivalik and the Lesser Himalayas are called duns in the west and dunes in the east. These are the ideal sites for the development of the settlement of this region. Purvanchal Hills. These are the eastern offshoot of Himalayas. It extended in the northern, northeastern states of India. Most of these hills are located along the border of India and Myanmar, while otherwise also inside in this India. Importance of Himalayas. Himalayas blocks southwest monsoon winds and causes heavy rainfall to North India. It forms a natural barrier to the subcontinent. It is a source for many perennial rivers like Indus, Ganges, Brahmaputra, etc. The northern mountains are described as the paradise of tourists due to its natural beauty. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are situated here. It provides raw material for many forest-based industries. It prevents the cold winds blowing from the Central Asia and protects India from severe cold. Himalayas are renowned for their rich biodiversity. Give an account on the major peninsular rivers of India, page number 140 and 141. The peninsular rivers are divided into two, west flowing rivers, east flowing rivers. East flowing rivers, Mahanadi, the river Mahanadi originates near Sihawa in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. Mahanadi, which is one of the largest deltas in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. Godavari. Godavari is the longest river among the peninsular rivers. It is also called Burganga. It originates in Nosi district of Maharashtra, a portion of Western Ghats. Krishna. The river Krishna originates from a spring at a place called Mahabaleshwar in the Western Ghats of Maharashtra. It is the second longest peninsular river. Kaveri, full paragraph. Then west flowing rivers, Narmada. This river rises in Amarkantak Plateau in Madhya Pradesh. It is the longest among the west flowing rivers of peninsular India. Dabdi. The Dabdi is one of the major rivers of peninsular India. Dabdi River rises near Multoi Tang in the Betul district. Give a detailed account on the basin of the Ganga, page number 138-140. The Ganga River originates as Bhagirathi from the Gangotri Glacier in Uttarkashi district of Uttarakhand state at an elevation of 7010 meters. The length of the river Ganga is about 2525 kilometers. Its major tributaries from the north are Gomti, Gandak, Koshi and Ghaghra. And from south, Yamuna and Sambal, the river Ganga is known as the river Padma in Bangladesh. The combined river of Ganga and Brahmaputra creates the world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal.